ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வெற்றி நிச்சயம். டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் ஃபுல் மார்க்ஸ் வாங்க வெற்றி நிச்சயம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம வீடியோ ஃபஸ்ட்டாக நீங்கள் பார்க்கணுமா? கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டிஎன்எஸ்ஆர்பி போலீஸ் அண்ட் எஸ்ஐ எக்ஸாம் வரப்போகுது. அதுக்கு வந்து சைக்காலஜியில் வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட் தான். இது வந்து சைக்காலஜியில் கேட்கக்கூடிய கொஸ்டின். தகவல் கொடுத்துட்டு அதில் வந்து நமக்கு கேள்வி கேட்பாங்க, அதுக்கு நம்ம விடையளிக்கிற மாதிரி இருக்கும். இந்த ஒரு செம் எப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். கொஸ்டின் பார்த்தீங்கன்னா பார்க்க பெருசாக இருக்கும், அதை பார்த்தோன்னே இவ்வளோ இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விட்டுருவோம், இவ்வளோத்தையும் வாசித்து என்னைக்கு போடுறது அப்படின்னு. ஆனால் இதில் வந்து கண்டிப்பாக இவ்வளோ பெரிய கொஸ்டின் கொடுத்தாங்கன்னா ரெண்டு மூணு கொஸ்டின் கீழே கேட்பாங்க. இந்த மாதிரி இப்படி ரெண்டு மூணு கொஸ்டின்ஸ் வந்து கீழே கேட்பாங்க, அப்போ ஈஸியாக வந்து நம்ம மூணு மார்க் இல்லை ஈஸியாக ஸ்கோர் பண்ணிடலாம். அப்போ இது எப்படி சால்வ் பண்ணுன்னு சொல்லிட்டு இப்போ இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். ஏ கமா பி சி டி இ எஃப் ஆறு பேர் ஒரு இடத்துல அமர்ந்திருக்காங்க. ஏ பி வந்து சென்னையை சேர்ந்தவங்க. இந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம், நீங்க சைடில் எழுதிக்கோங்க. இப்போ சென்னையில் சென்னையை சேர்ந்தவங்க எத்தனை பேர், யார் யார், ஏவும் பியும். மற்றவங்களாம் எங்கன்னு கொடுத்துருக்காங்க, மதுரைன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ மதுரை யார் யார், ஏவும் பியும் போயிட்டாங்கன்னா மிச்சம் இருக்க நாலு பேரும் தானே மதுரைக்காரவங்க. இப்போ மிச்சம் இருக்கிறது யாரு, சிடிஇஎஃப். அதான் இப்படி எழுதிக்கோங்க, சி கமா டி கமா இ கமா எஃப். ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, ஏபி சென்னை சேர்ந்தவர்கள், அதனால சென்னைன்னு போட்டு ஏபின்னு எழுதிட்டேன். அடுத்து மற்றவங்க மதுரையை சேர்ந்தவங்கன்னு சொன்னனால ஏவும் பியும் விட்டுட்டா மிச்சம் நமக்கு இருக்கிறது யாரு, சிடிஇஎஃப் தான், அதனால அதை எழுதியாச்சு. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க, டிஎஃப் உயரமானவர்கள். அப்ப உயரமா இருக்கவங்க யாரு, டியும் எஃப்பும். மற்றவங்கெல்லாம் குள்ளமானவங்கன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ குள்ளமாக இருக்கவங்க யாரு, இந்த டியும் எஃப்பும் போயிட்டா மற்ற எல்லாருமே குள்ளம்தான். அப்போ ஏ பி சி, இங்கே டி இருக்கு, அப்போ டி வராது, இ அவ்வளோதான். மூணு பேர் இவங்க ரெண்டு பேரும் உயரமாக இருக்கவங்க, நாலு பேர் இவங்க ரெண்டு பேரும் உயரமாக இருக்காங்க, இவங்க நாலு பேரும் குள்ளமாக இருக்காங்க. இப்போ இதை எழுதியாச்சு, இந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டுக்கும் நம்ம எழுதிட்டோம். மொத்தம் ஆறு பேர் வரணும் நமக்கு, இதுல ஆறு பேர் வருதா, ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சாறு, இதுல ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சாறு எழுதிட்டோம். அப்ப கரெக்டா நம்ம எழுதியாச்சு, இங்க ஆறு பேர் கொடுத்துருக்கனால கரெக்டா அந்த ஸ்டேட்மெண்ட் வந்துருச்சு. அடுத்து ஏ கமா சி கமா டி என்னன்னு கொடுத்துருக்காங்க, கண்ணாடி அணிந்தவங்கன்னு கொடுத்துருக்காங்க. அப்ப கண்ணாடி அணிந்தவங்க, கண்ணாடி அணிந்தவங்க யார் யாரு, ஏ கமா சி கமா டி. மற்றவர்கள் கண்ணாடி அணியாதவர்கள் கொடுத்துருக்காங்க. அப்ப கண்ணாடி போடாதவங்க, போடாதவங்க யார் யாரு, ஏ இங்க இருக்காங்கன்னா அப்ப கண்ணாடி போடாதவங்க பி, சி இங்க இருக்கு, டி இங்க இருக்கு, அப்ப இ எஃப். இப்ப நம்ம கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட் ஏத்த மாதிரி எழுதி முடிச்சிட்டோம். இப்ப நம்ம என்ன பண்ணலாம், இந்த க்வெஸ்சனுக்கு ஆன்சர் கண்டுபிடிக்க போறோம். இப்ப இங்க என்ன கொடுத்துருக்காங்க, கண்ணாடி அணியாதவர் கொடுத்துருக்காங்க. அப்ப கண்ணாடி அணியாதவங்க யாரு, இவங்க மூணு பேர் தான். அப்ப இவங்க மூணு பேர்த்த மட்டும் நம்ம இப்ப எடுத்துக்க போறோம், பிஇஎஃப். கண்ணாடி அணியாதவங்கன்னு கேட்டாங்கன்னா மட்டும் இந்த பிஇஎஃப் எழுதிடலாம். கூடவே என்ன கேட்டிருக்காங்க, குள்ளமானவன் கேட்டிருக்காங்க. அப்ப இது ரெண்டுக்கும் குள்ளமானவங்க யாரு, இதுதான். அப்ப இதுக்கும் இதுக்கும் காமனா இருக்கவங்க யார் யாரு, பி இங்கே இருக்கு இங்கே இருக்கு. அப்ப ஃபர்ஸ்ட் க்வெஸ்சனுக்கு யார் வருவாங்க, பி வருவாங்க. நெக்ஸ்ட் இ இருக்கு, இங்கேயும் இ இருக்கு. அப்ப இ வேற எதுவும் காமனா இருக்கா, இல்ல. அப்ப காமனா இருக்கவங்க மட்டும்தான் இந்த ஃபர்ஸ்ட் க்வெஸ்சனுக்கு வருவாங்க. ஏன்னா கண்ணாடி போடாதவங்க அப்புறம் குள்ளமா இருக்கவங்க ரெண்டும் கேட்டிருக்காங்கன்னா அப்ப ரெண்டுக்கும் காமனா இருக்கிறத பார்த்து எழுதணும். ரெண்டுக்கும் காமனா இங்கேயும் பி இருக்கு இங்கேயும் பி இருக்கு, அதனால பி எழுதிட்டோம். அடுத்து இங்கே இ இருக்கு இங்கே இ இருக்கு இங்கே இ எழுதிட்டோம். சப்போஸ் இங்க சி இருந்துச்சுன்னா நம்ம இங்க சி எழுத போறோம், ஏன்னா இங்கேயும் சி இருக்கனால. அப்ப இதுக்கு ஆன்சர் என்னது, பி கமா இ. இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி தான் வந்து கரெக்டானது. அடுத்து மதுரையை சேர்ந்தவர் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. மதுரையை சேர்ந்தவர் அப்படின்னா சி டி இ எஃப் மூணுமே வந்து மதுரையை சேர்ந்தவங்க தான். கண்ணாடி அணியாதவர்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்ப கண்ணாடி அணியாதவர் யாரு, இந்த மூணு பேர். இதுக்கும் இதுக்கும் காமனா இருக்கிறது என்னது, என்னென்ன காமனா இருக்கு, இயும் எஃப் மட்டும்தானே காமனா இருக்கு,
இங்க இருக்கு இங்க இருக்கு, எஃப் எஃப் இருக்கு, மிச்சம் ரெண்டும் காமனா இல்ல. நம்ம இந்த ரெண்டு கேட்டா இயும் எஃப்பும் நம்ம எழுதிலாம். கூட என்ன கேட்டிருக்காங்க, குள்ளமானவன் கேட்டிருக்காங்க. அப்ப இதுக்கும் இதுக்கும் கம்பேர் பண்ணும். ஃபர்ஸ்ட் மதுரை சேர்ந்தவர் கண்ணாடி அணியாதவன் சொல்லி இது ரெண்டுக்கும் கம்பேர் பண்ணி காமனா உள்ளதை எழுதிட்டோமா, அடுத்து என்ன பண்ணும், அதுக்கும் இதுக்கும் கம்பேர் பண்ணும் குள்ளமானவங்கன்றனால. அப்ப இதுக்கும் இதுக்கும் கம்பேர் பண்ணும்போது காமனா இருக்கிறது என்னது, இ மட்டும்தான் காமனா இருக்கு. அப்ப இதுக்கு ஆன்சர் இ. நீங்க கம்பேர் பண்ணும்போது இந்த மூணையும் ஒரேதான் வச்சு கூட கம்பேர் பண்ணி பார்க்கலாம், உங்களுக்கு டஃபா இருக்கும். ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் எடுத்துட்டு புரியாதனால ஃபர்ஸ்ட் இது ரெண்டையும் கம்பேர் பண்ணிட்டு அப்புறமா அது ரெண்டுல வர்ற காமனா இருக்கத வச்சு இதை கம்பேர் பண்ணி எழுதிருக்கேன். அப்ப இதுக்கு ஆன்சர் என்ன வரும், இ தான் வந்து இதுக்கு ஆன்சர். அடுத்த க்வெஸ்சன் இதே மாதிரிதான். சென்னையை சேர்ந்தவர், சென்னையை சேர்ந்தவர்னா யாரு, ஏவும் பியும் மட்டும்தான். அடுத்து கண்ணாடி அணிந்தவர், கண்ணாடி அணிந்தவர் யாரு, ஏ சி டி. அப்ப இது ரெண்டுக்கும் காமனா யார் இருக்கா, ஏ மட்டும் இருக்காங்க. அப்ப ஏவை இங்க எழுதிட்டோம். அடுத்து என்ன கொடுத்திருக்காங்க, குள்ளமானவன் கொடுத்திருக்காங்க. இங்க குள்ளமானவன் ஏ இருக்கா, இருக்கு. அப்ப இதுக்கு ஆன்சர் என்னது, தேர்டுக்கு ஆன்சர் ஏ மட்டும்தான். இங்க ஏ இருக்கா, இருக்கு. ஆப்ஷன் டி தான் வந்து இதுக்கு ஆன்சர். இந்த மாதிரி நம்ம காமனா இருக்கிறத வச்சு கம்பேர் பண்ணி எழுதணும். ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி க்வெஸ்சன்ஸ் கொடுத்தாங்கனாலே நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, அவங்க கொடுத்த டீட்டெயில்ஸ் எழுதிக்கணும். அவங்க கொடுத்துருக்க தகவலை வச்சு நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்கிறதா இந்த சம்மு. ஃபர்ஸ்ட் அவங்க கொடுத்துருக்கத நீங்க எழுதிக்கணும். இப்போ ஃபர்ஸ்ட் சென்னையை சேர்ந்தவங்க மதுரையை சேர்ந்தவங்கன்னு சொல்லிட்டு நம்ம எழுதிக்கிறோமா, எழுதிட்டோம். அடுத்து கொடுத்துருக்க டீட்டெயில்ஸ்ல நம்ம வரிசையா பிரிச்சு ஃபர்ஸ்ட் எழுதிக்கணும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து கொடுத்துருக்க டீட்டெயில்ஸ் தனியா எப்படி எழுதி வச்சுக்கோங்க, சும்மா ஷார்ட்டா கூட நீங்க போட்டு எழுதிக்கலாம், அப்படி ஃபுல்லா போட்டு எழுத வேணாம், டைம் வேஸ்ட் ஆகும் எக்ஸாம் அப்ப. அப்ப போட்டு ஃபர்ஸ்ட் இப்படி எழுதி வச்சுக்கோங்க. எழுதிட்டு அடுத்து கொடுத்துருக்க க்வெஸ்சனுக்கு வாங்க. வந்துட்டு அதுல வந்து காமனா ரெண்டுக்கும் என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கணும். இவ்வளவுதான் தகவல் கொடுத்து அதுக்கு ஆன்சர் கண்டுபிடிக்கிறது ரொம்பவே ஈஸி தான். இது மாதிரி அடுத்து நீங்க ஏதாவது ஒரு சம் எடுத்து போட்டு பாருங்க. நம்ம எவ்வளவுக்குள்ள சம் போடுறோமோ அப்பதான் வந்து சீக்கிரமா நமக்கு எக்ஸாம் போட வரும். அடுத்த வீடியோல வேற ஏதாவது ஒரு டாபிக் கூட பார்க்கலாம். டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ல ஃபுல் மார்க்ஸ் வாங்க வெற்றி நிச்சயம் பாருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.